follow guys. Hello guys, என்னோட வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா நாங்க இன்னைக்கு லெமூர் பீச் னு சொல்ற இடத்துல இருக்கோம். கன்னியாகுமரியில இது இருக்கு. இது கிட்டத்தட்ட நாகர்கோயில்ல இருந்து ஒரு 15 கிலோமீட்டர் குள்ளாடி தான் இருக்கு. அந்த பீச்ல தான் இருக்கும். இப்போ இத பத்தி தான் இன்னைக்கு ஒரு vlog எடுக்கலாம்னு இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளாடி போவோம். குள்ளாடி வரணும்னா ஃபர்ஸ்ட் என்னன்னா ஒரு பார்க்கிங் கட்டணம் இருக்கு. அது எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 5 ரூபா. ஒரு பைக்குக்கு 5 ரூபா. இந்த காசு நம்ம அங்க பே பண்ணிட்டு தான் உள்ள வர மாதிரி இருக்கும். இது எவ்வளவு நாள்னா 1 டே வரை இது நம்ம வேலிட் ஆகும். அது யாரு எடுக்கறாங்கன்னா அந்த காசை வாங்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த பேரூராட்சியில இருந்து தான் வாங்குறாங்க. இதே வாங்கிட்டு தான் உள்ள வர முடியும். ஆனா மத்தபடி உள்ள என்ட்ரன்ஸ்ல ஏதாவது ஃபீஸ் இருக்கான்னு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி எதுவும் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் ஒன்றும் இல்லை. இது பார்க்கிங் மட்டும்தான் இதே மாதிரி பே பண்ற மாதிரி இருக்கும். நம்ம பார்க்கிங் பிளேஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஈஸியாக நமக்கு பைக்கெல்லாம் பார்க் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொன்று என்னென்னா கார் பார்க்கிங் வசதியும் இருக்குது. ஸோ அது இல்லைன்னு நினச்சிடாதீங்க. முதல்ல நம்ம பார்க்குறப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய என்ட்ரன்ஸை பார்ப்போம். அதுதான் இந்த லெமூர் பீச்சுக்குள்ளாடி போகிற என்ட்ரன்ஸு. பட் நம்ம இது வழி உள்ளே போக மாட்டோம். இதோட ரைட் சைடில் இன்னொரு சப்வே இருக்கும். அந்த வே வழி தான் உள்ளே போகணும். இந்த லெமூர் பீச்சோட ஒரிஜினல் நேம் பார்த்தீங்கன்னா கணபதிபுரம் பீச்சுனாக முன்னாடி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நாளடைவில் இதோட பேரை லெமூர் பீச் மாத்திருக்காங்க. நம்ம உள்ளே இருந்து வரும்போது இந்த லெமூர் பீச்சோட ஃப்ரண்ட் வியூ பார்க்கணும்னா இந்த படிவழி தான் நம்ம மேலே ஏறணும். அப்படியே மேலே ஏறி அதுக்கு மேலே போயிட்டோன்னு வைங்களேன், அங்கே இருந்து பார்த்தா இந்த லெமூர் பீச்சோட ஃப்ரண்ட் வியூ சூப்பராக தெரியும். லெமூர் பீச்சோட மேலே வந்ததுக்கப்புறம் அதோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உட்கார்றதுக்கு கொஞ்சம் இடம் எல்லாம் ப்ரொவைட் பண்ணி வச்சுருக்காங்க. இது எதுக்கு வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா காலையில் அப்புறம் சாயங்காலம் சூரியன் உதிக்கிறதும் மறைகிறதும் பார்க்குறதுக்கு வர டூரிஸ்டர்ஸ்க்காக தான் இந்த மாதிரி இடத்த ப்ரொவைட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த லெமூர் பீச்சில் சேஃப்டிக்காக ரிங்பாய்னு சொல்கிற சேஃப்டி ஐட்டமும் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, இங்கே ரெண்டு டூரிஸ்ட் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த சேஃப்டி ஆஃபீஸர்ஸ் எப்பவும் டியூட்டியில் இருப்பாங்க. அவங்க இந்த கடலில் டூரிஸ்டர்ஸ் போனால் வார்ன் பண்ணுறதுக்கும் அவங்கள ஏதாச்சும் ஆச்சுன்னா அவங்கள காப்பாத்துறதுக்காக இங்க எப்பவும் டியூட்டியில இருப்பாங்க. இந்த லெமூர் பீச்சை குட்டி மாலை தீவுன்னு சொல்லுவாங்க. ஏன் அதை அப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தா அந்த கடலோட அழகு அவ்வளோ அருமையாக இருக்கும். அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதை ரொம்ப நீட்டாக வச்சுருப்பாங்க. ஸோ இந்த லெமூர் பீச்சை குட்டி மாலை தீவுன்னு சொல்கிறதுல தப்பே இல்லை. இந்த லெமூர் பீச்சில் டூரிஸ்டர்ஸுக்கு ஏற்ற விதமாக ஹோர்ஸ் ரைட் பண்ணுறதுக்கும் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இங்கே நிறைய டூரிஸ்டர்ஸ் இந்த மாதிரி வந்து ஹோர்ஸ் ரைட் பண்ணிட்டு போகிறாங்க. வேறு என்ன ஸ்பெஷல்னு பார்த்தா இங்கே சில்ட்ரன்ஸ் விளையாடுறதுக்கு எக்கச்சக்கமான பிளேயிங் ஐட்டம்ஸ் இருக்குது. ஸோ இங்கே சில்ட்ரன்ஸ் வந்தால் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த லெமூர் பீச் வாரீங்கன்னா கண்டிப்பாக ஈவினிங் டைம் பார்த்து வாங்க. ஏன்னா அந்த டைம் தான் வெயிலின் தாக்கம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அண்ட் இன்னொன்று என்னென்னா டூரிஸ்டர்ஸ் எல்லாம் அந்த டைம் பார்த்து தான் நிறைய பேர் வராங்க. டூரிஸ்ட் பிளேஸ்னாலே ஃபுட் கோர்ட் இல்லாமல் இருக்காது. அப்படி இங்கே ஒரு இடம் தான் ஃபுட் பார்க்குன்னு ஒரு இடம். அங்கே என்னென்னா எல்லா ஜூஸும் அவைலபிளாக இருக்குது. இன்னொன்று என்னென்னா லெஃப்ட் சைடில் நிறைய கடை இருக்குது. இந்த மாதிரி எந்த கடையில் போனாலும் எல்லா வெரைட்டி ஃபுட்டும் அவைலபிளாக இருக்குது. ஸோ என்ன வேணுனாலும் நீங்கள் இங்கே வந்தால் வாங்கிக்கலாம். நம்ம பார்த்த இந்த லெமூர் பீச் தான் அழகுன்னு பார்த்தா லெமூர் பீச்சோட வெளிப்புறத்துலேயும் ரொம்ப அழகான வியூ இருக்குது. இந்த இடத்துல நிறைய பேர் வெட்டிங் ஃபோட்டோஷூட் எல்லாம் எடுக்கிறாங்க. அண்ட் இன்னொன்று என்னென்னா இங்கே நிறைய பேர்ட்ஸையும் நம்மளால் வாட்ச் பண்ண முடியும். கன்னியாகுமரியின் அழகுன்னு பார்த்தாலும் இந்த தென்னை மரமும் பச்சை பசேலுன்னு இருக்கிறது தான். என்ன தான் கோடை காலம் இருந்தாலும் அதையும் தாங்கி பிடிச்சி இவ்வளோ பச்சை பசேலுன்னு கன்னியாகுமரி இவ்வளோ இயற்கை அழகை கொண்டதாய் திகழுது. அவ்வளோவுக்கு இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வந்தவங்களாம் லெமூர் பீச் அதோட பக்கத்தில் தான் இதுவும் இருக்குது. இதையும் பார்க்காம வராதிங்க. இந்த பீச்சோட பக்கத்துலேயே தென்னை மரம் எல்லாம் இருக்குது. அதனால காற்றை பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த இடத்துல நீங்க வந்தீங்கன்னா இயற்கை அழக கண்டு கழிக்காம நீங்க போகவே முடியாது. அவ்வளவுக்கு அருமையா இருக்குது. இன்னொன்னு இது மெயினா எல்லாரும் இங்க வாரதே போட்டோஷூட்டுக்காக தான். இந்த லெமூர் பீச்சோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல பார்ப்போம். அதுவரை பாய். தேங்க்ஸ் எ லாட்.